காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த உரகடத்தில் உள்ள தனியார் பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. நமது செய்தியாளர் ஸ்ரீராம் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீராம், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன சொல்லுங்க. வணக்கம் விவானிக்கா. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வரகரம் சுக்காட்டில் இயங்கி வரும் நேஷனல் ஆட்டோ பிளாஸ்டிக் தொழிற்சாலை, இந்த தொழிற்சாலை வரகரம் சுற்றி வருவதற்குரிய பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு பிளாஸ்டிக் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனமாக தற்போது இருந்து வருகிறது. இந்த நிலையில் நிசான் மற்றும் உண்டாய் இந்த இரு நிறுவனங்களுக்கு அந்த உதிரி பாகங்களை தயாரிக்கும் அதிக தொழிற்சாலையாக இயங்கி வரக்கூடிய சூழ்நிலையும், கடந்த 6 மாதங்களாகவே இந்த தொழிற்சாலையில் காலை 6 மணி முதல் மாலை 7:30 வரை மட்டுமே அந்த தொழிற்சாலை பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த தொழிற்சாலையில் 7:30 மணிக்கு மேல் யாரும் பணியாளர்கள் பணியாற்றாத நிலையில் மின்சக்தி காரணமாக இந்த தொழிற்சாலையில் அந்த தீவிபத்து அனைத்து ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 7:30 தொடங்கி தற்போது வரை அந்த தீயானது மலவளான பரவி பல்வேறு பகுதிகளுக்கான பிளானட் 4 பிளாஸ்டிக்கிறது. அந்த 4 பகுதிகளிலும் அந்த மலவளம் தீ பரவியதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம், வரகுடம், ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் சென்னை பூந்தமல்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 6 மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக தற்போது வரை தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இருப்பினும் அந்த பிளாஸ்டிக் தொழிற்சாலை என்பதன் காரணமாக அந்த மலவளான அந்த தீ பரவி வருவதன் காரணமாக தற்போது தீ அணையாமல் தொடர்ந்து 3 மணி நேரத்துக்கு மேலாக அந்த தீ பரவி வருகிறது. அதில் கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதே போல் வரவிடம் போலீசார் வழக்குப்பதிவு செய்து இந்த தீ விபத்து குறித்து வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நன்றி ஸ்ரீராம், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.